මඟද මේ පුවත්පත් සාකච්ඡාව තියන්න දහස් කිරුවේ පළාත්පාලන මැතිවරණය මාර්තු 9 තියන්න තිබුණේ. නමුත් දැන් මේක කල් දාලා රජය මේ මැතිවරණය තියන්න කිසිම උනන්දුවක් සූදානමක් නැති බව පේනවා. ඉතින් මේ පළාත්පාලන මැතිවරණය කල් දාපු ආණ්ඩුව ලොකුවට ප්‍රකාශ කරනවා ජනාධිපතිවරණයක් සමහර විට ලබන අවුරුද්දේ මුල් භාගේ තියෙන්න පුළුවන් කියලා. ඉතින් මම රජයෙන් අහන්නේ පළාත්පාලන මැතිවරණයක් තියන්න බය ආණ්ඩුව ජනාධිපතිවරණයක් තියයිද? පළාත්පාලන මැතිවරණයක් තියන්න බය ආණ්ඩුව ජනාධිපතිවරණයක් තියයිද? මේවා විහිළුනේ. අපි කියන්නේ ජනාධිපතිවරණ නෙවෙයි පාර්ලිමේන්තු මැතිවරණ නෙවෙයි තිබිය යුතු මැතිවරණය තියන්න. අපි ඉල්ලන්නේ ඒකයි. මොකද මේ මැතිවරණය ප්‍රමාද කෙරුවයින් පස්සේ අපි අධිකරණයට ගියා. අධිකරණයෙන් කිව්වා ඡන්දෙ තියන්න කියලා. නමුත් මුදල් අමාත්‍යාංශ ලේකම් ඇවිල්ලා කිව්වා රජයට මුදල් නැහැ කියලා. දැන් ඒ නඩුව විභාග කරන්න ශ්‍රේෂ්ඨාධිකරණ නිෂ්කාරකවරු 5 දෙනෙක් දැන් පත් කරලා තියෙනවා. ඒ වගේම අධිකරණයට අපහාස කිරීමේ නඩුවකුත් මුදල් අමාත්‍යාංශ ලේකම්ට විරුද්ධව අපි දාලා තියෙනවා. දැන් ඉතින් මේ රජය අධිකරණ තීන්දුව ගණන් ගත්තේ නැහැ. තීන්දුව ගණන් ගත්තේ නැහැ විතරක් නෙමෙයි, තීන්දුව දීපු නඩුකාරවරු පාර්ලිමේන්තුවේ වරප්‍රසාද කමිටුවට ගේන්නත් රජය කටයුතු කෙරුවා. ඉතින් මේ අය හරි ප්‍රසිද්ධයිනේ විනිශ්චකාරවරුන්ට හිරියර කරන. මං හිතන්නේ ඔබ හැමෝටම මතක ඇති, එදා අග්‍ර විනිශ්චකාරතුමිය පාර්ලිමේන්තුවෙන් නිරපපු අය තමයි අද රට පාලනය කරන්නේ. ඉතින් ඒගොල්ලගේ නරක පුරුදු ඒ අත්තරලා නැහැ. මැතිවරණය තියන්න කියලා තීන්දුව දුන් විනිශ්චකාරවරු පාර්ලිමේන්තුවට ගේන්න, වරප්‍රසාද කමිටුවට ගේන්න රජය කටයුතු කරා. 2023 ஆண்டுக்கான 5ம் தர புலமை பரிசல் பரீட்சைக்குரிய திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய எதிர்வரும் அக்டோபர் மாதம் 15ம் திகதி 5ம் தர மாணவர்களுக்கான புலமை பரிசல் பரீட்சை இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக இன்று முதல் எதிர்வரும் ஜூலை மாதம் 15ம் திகதி வரை புலமை பரிசல் பரீட்சைக்கு தோற்ற உள்ளவர்களுக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் எனவும் பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதேவேளை கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் 40 பாடவிதானங்களின் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நாடளாவிய ரீதியில் உள்ள 39 மத்திய நிலையங்களில் இந்த பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் பிரதி பரீட்சைகள் ஆணையாளர் லசித சமரகோன் தெரிவித்துள்ளார். இதற்காக 37 அரசு பாடசாலைகள் பயன்படுத்தப்பட உள்ளன. எனினும் எந்தவொரு பாடசாலைகளும் முழுமையாக மூடப்பட மாட்டாது என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் 5500 பட்டதாரி ஆசிரியர்கள் எதிர்காலத்தில் ஆசிரியர் சேவைக்கு உள்ளீர்க்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் தெரிவித்துள்ளார். 35 வயதுக்கு மேற்படாத பட்டதாரிகளே ஆசிரியர் சேவைக்கு உள்ளீர்க்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நாளைய தினம் 7500 பேருக்கு ஆசிரியர் நியமனம் வழங்கப்பட உள்ளதாகவும் கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் அணுமின் நிலையத்தை நிர்மாணிப்பதற்கான ரஷ்யாவின் திட்டங்களை சர்வதேச அணுசக்தி நிறுவனம் ஆய்வு செய்து வருகிறது. ரஷ்ய அரசு அணுசக்தி கூட்டு தாபனமான ரொசாட்டம் இலங்கையில் அணுமின் நிலையத்தை அமைக்க உதவும் என்று முன்னதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இத்திட்டம் நாட்டின் அதிகாரிகளால் அங்கீகரிக்கப்பட்டு தற்போது சர்வதேச அணுசக்தி நிறுவன நிபுணர்களால் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக ரஷ்யாவுக்கான இலங்கை தூதுவர் ஜனிதா லியனகே தெரிவித்துள்ளார். அவரது கூற்றுப்படி அணுமின் நிலையத்தை மிதக்க வைப்பதா அல்லது நிலத்தில் நிர்மாணிப்பதா என்பது பற்றிய விவாதம் தற்போது இடம்பெற்று வருகின்றது. அணுமின் நிலையங்களில் பணிபுரியும் நிபுணர்களுக்கான பயிற்சி ரஷ்யாவின் ரஷ்ய அரசு அணுசக்தி கூட்டு தாபனமான ரொசேட்டம் வழங்க உள்ளது. இந்த நிலையில் இலங்கையில் நிலவும் எரிசக்தி பற்றாக்குறையை இந்த பிரச்சினையை அணுசக்தியால் மட்டுமே தீர்க்க முடியும் எனவும் தூதுவர் குறிப்பிட்டார். அத்துடன் குறித்த அணுமின்சார நிலையத்தின் திறன் 300 MW ஆக இருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக் கொள்ள யூடிவியின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்.